அன்பு மலர்கள் ஃபவுண்டேஷன் சார்பில் புதிய கிளை கழகங்கள் திறக்கப்பட்டன. அன்பு மலர்கள் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே கோயம்புத்தூரை தலைமையாக கொண்டு செயல்படும் நிலையில் மராத்திய மாநிலத்திலும் கிளை கழகங்கள் திறக்கப்பட்டு நிறுவனர் டாக்டர் குரு அந்தோணி அவர்கள் தலைமையிலும் தேசிய தலைவர் மேதகு சேகர் அவர்கள் தலைமையிலும் மும்பையில் அகில உலக பொறுப்பாளர்கள் மற்றும் மராத்திய மாநில பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அகில உலக ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் சிவகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அகில உலக பொது செயலாளராக திரு இளங்கோ செல்லையா அவர்கள் நியமிக்கப்பட்டார். மராத்திய மாநில பொது செயலாளராக திரு முத்துப்பாண்டியன் ராமசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டார். பொறுப்பாளர்களுக்கு நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கான அரசு ரீதியான சான்றிதழ்களையும் மற்றும் அன்பு மலர்கள் ஃபவுண்டேஷன் மத்திய மாநில அரசாங்க சான்றிதழ் மட்டுமல்லாமல் அகில உலக சான்றிதழ்களையும் வெளியிட்டனர். மேலும் நமது மயூரி தொலைக்காட்சிக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் சிறப்பு பேட்டி அளித்தார்கள். வணக்கம். எனது அன்பு மலர்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக எனது அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முதல் எனதை குளோபல் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்த அனைத்து மலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மலர்கள் அறக்கட்டளைக்கு நேர்மையாகவும் அன்பு மலர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நமது மராத்திய மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பொறுப்பாளர்களை நாம் நியமித்திருக்கின்றோம். ஒரு நிறுவனராக நானும் ஒரு தலைவராக தலைவர் சேவர் அவர்களும் இணைந்து கையெழுத்திட்டு கையொப்பமிட்ட பத்திரத்தை பிரமாண பத்திரத்தை பொறுப்பாளர்களுக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். அவர்கள் திறம்பட செயல்படுவார்கள். அவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அன்பு மலர்கள் அனைவரும் வணக்கம். நமது அன்பு மலர்கள் அறக்கட்டளையின் கோயம்புத்தூர் தலைமையாக கொண்டு செயல்படும் நிலையில் மராத்திய மாநில கிளை கழகம் திறக்கப்பட்டு அகில உலக ஒருங்கிணைப்பு பதவிகளும் மராட்டிய மாநில பொறுப்பாளர் பதவிகளும் நிறுவனர் டாக்டர் குரு அந்தோணி அவர்கள் தலைமையிலும் தேசிய தலைவரான சேகர் ஆகிய அனைத்து தலைமையிலும் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் ஒத்துழைப்பு தந்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.